ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. எல்லாருக்கும் வந்து இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். போன 2021 வருடத்தை விட 2022 வருஷம்னு உங்க எல்லாருக்கும் சூப்பராக அமோகமாக அமையும். வீடு கட்டணும் நினைக்கிறோம் வீடு கட்டலாம், கார் வாங்க நினைக்கிறோம் கார் வாங்கலாம். அப்புறம் வந்து வேற என்ன பண்றது, என்ன ராசி பலன் சொல்றாரு, கடையில் போயிட்டு கமல்கட்டு வாங்கி சாப்பிடணும், கமல்கட்டு வாங்கி சாப்பிடலாம். யார் யாருக்கு உங்களுடைய நியாயமான நல்ல ஆசைகள் எல்லாமே நல்லபடியாக நிறைவேறணும். இது எல்லாமே வெறுமனே வீட்டில் உட்காந்து யோசிச்சு தான் நடக்காது. ஸோ அதுக்கான உழைப்பை போடணும், அப்போ தான் நம்ம வந்து வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். எனவே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே நல்லபடியாக நடக்கும். வழக்கம் போல் வந்து வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இருக்கு வந்து நான் வீட்டில் சமைச்சு ஆரம்பித்தாலும் அந்த வருஷம் சூப்பராக நினச்சேன். வீடியோ ஆன் பண்ணும்போதே நீ இந்த மாதிரி ஒரு பொருளையை கிளப்புவேன் பண்ணுற. வருஷம் வருஷம் நான் தான் நான் சமைச்சு ஆரம்பித்தாலும் அந்த வருஷமே அபிக்கு வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாள். கல்யாணம் பண்ண இந்த 8 வருஷத்தில் ஒவ்வொரு நியூயர்க்கும் வந்து நான் தான் சமைப்பேன். அதே மாதிரி நான் கல்யாணம் பண்ண புதுசுல நான் போட்டேன் அந்த பிரியாணி தான் இன்னையும். அதை சொல்லு என்ன காரணம், அவளை சொல்லுவா அந்த சென்டிமெண்ட். அந்த பிரியாணி வந்து எனக்கு வந்து ரொம்ப சூப்பர் பிரியாணி மகி, என்ன பண்ணியோ தெரியாது, மறந்துடாம அதே போடுன்னு சொல்லிட்டாப்ல. சோ அந்த பிரியாணி ஏத்தி விட்டுருக்கேன். ஓப்பனா நானே உண்மையே சொல்றேன், உண்மையாவே நான் தான் மகியை கேட்டேன். நெய் சாதமும் மஷ்ரூமும் காளானும் போட்டு எனக்கு, ச்சே காளானும் பன்னீரும் போட்டு எனக்கு கிரேவி பண்ணி கொடுன்னு. அது மகி செய்யறது நல்லா இருக்கு. நான் வேலை செய்யாம உட்காந்து அவர் கையால சாப்பிடும் போது ரொம்ப நிம்மதியா இருக்கு எனக்கு. அதனால வந்து நம்ம வீட்டுக்காரமோடைய ஆசை நமக்கு ரொம்ப முக்கியமாச்சுல. இன்னைக்கு நம்ம செஞ்சு போட நாளை மறுநாள் அவ செஞ்சு போடுவா, நாளைக்கு நான் தான் செய்வேன். என்னடா திடீர்னு அமெரிக்கா கிரேவி அமைதியாயிட்ட, என்ன சொல்றேன்னு எனக்கே தெரியல. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல அந்த பிரியாணியும் கிரேவியும் பண்ணி முடிச்சேன். இதான் நான் வீடியோல காட்டல, ஏன்னா ஏற்கனவே நீங்க பாத்துருப்பீங்க. கிரேவி பண்ணி முடிச்சிருன்னு சொல்லணும், நீங்க பண்ணி கிரேவியான்னு கேட்டாதீங்க. காளான் கிரேவி தான், காளான் கிரேவி. அது எப்பவுமே செய்யற அதே ஸ்டைல் தான், அதனால தான் அந்த வீடியோல காட்டல. ஆமா, நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கமெண்ட்ல வந்து ஐ விஷ் யூ ஹேப்பி நியூ இயர் அப்படி சொல்லி நிறைய பேர் விஷ் பண்ணிருக்கீங்க. மகிய பாருங்க, அப்படியே சைடுல பலபலன்னு இருக்குது. ஒன்ன சொல்லல நான், உடனே மாமா அந்த சட்டிய சொன்னேன், பனியார் சட்டிய. நான் ஒரு பெருமையா இருந்துச்சு. உடனே மாமா பனியாரக்கல் பார்த்தீங்கன்னா நான் வந்து சீசனிங் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். அது எப்படி பண்ணுறேன்றதை காட்டுறேன். ஆனால் என்னென்னா, இண்டாலியமில் நம்ம எதுவுமே பண்ணாமையே அடுப்பை சூடு பண்ணி இது ஊற்றி எடுத்தோன்னா மாவு நல்லா தான் வரும். தோசை கல்லுன்னு அப்படி தான் ட்ரை பண்ணேன். பட் இருந்தாலும் இதில் சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, பண்ணிடுவோம். ஸோ நான் வந்து என்ன சொல்ல விருப்பப்படுறேன் எல்லாருனாக்க, எல்லாம் கொஞ்சம் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். வெடி கிடி நீ இருக்கா வெடிக்கிற அப்படின்னாக்க ஏதாவது வெடிப்பீங்க, வெடிச்சா கொஞ்சம் பார்த்து வெடிச்சுக்கோங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. தியேட்டருக்கிட்டலாம் போகும்போது ரொம்ப அந்த டிஸ்டன்ஸ் கீப்அப் பண்ணுங்க, மறுபடியும் வந்துட்டாங்க நம்ம எதிரி வந்துட்டாங்க, அதனால எல்லாத்தையும் கீப் அப் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம கிராமத்தில் இருக்கிற விஷயத்தில் நம்ம வந்து அப்படி மேம்போக்க போயிடலாம். ஆனால் சிட்டியில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தேங்க, பார்த்துங்க. இந்த ஜாமெல்லாம் முடிச்சு செஞ்சு முடிச்சுட்டு பார்க்கலாம். இங்கே ஏன்டா நீ மாஸ்க் போடலாம், அதுக்கு ஒரு காரணம் வேற. கிராமத்தில் நாங்கள் சேஃப் போடாமையோட இங்கே வந்து தான் எனக்கு கோவிட் வந்துச்சு. முதல்ல நீ மாஸ்க் போடுறா. ஸோ இதெல்லாம் செஞ்சு முடிச்சு நம்ம பார்க்கலாம். சாப்பாடு செம்மையா ரெடி ஆயிடுச்சு, நல்ல உதிரியா சூப்பரா இருக்கு. அதுதான் அது இந்த வாட்டி வாங்கின அரிசி பேர் எனக்கு தெரியல, ஆனா என்னன்னா நல்ல மெல்லிசா இருக்கு அரிசி, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு மச்சான். சரி ஓகே, ரெடி பண்ணிட்டு கிரேவியும் இங்க ரெடி ஆயிடுச்சு. கிரேவி வந்து அங்க ரெடி பண்ணி பன்னீரும் மஷ்ரூமும் போட்டு கிரேவி ரெடி. சோ அப்படியே இத கொஞ்சம் வச்சு அதையும் கொஞ்சம் சென்டர்ல வச்சு சாப்பிட்டா அப்படி டேஸ்டா இருக்கும். சாதம் அண்ட் பன்னீர், இது வந்து பிரியாணி அண்ட் பன்னீர். போய் புடுவாதே நெய் சாதம் வச்சிட்டு பிரியாணியா? ஏன் இப்படி அநியாயம் பண்ற? சீரக சாதம். சிங்கம் கிளம்பிருச்சு. எங்க கிளம்பிருச்சுங்கிறது ஒரு சர்ப்ரைஸ். நியூ இயர் அதுமா சிங்கம் வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு கிளம்பியிருக்காப்ல. இது வந்து எங்களுக்கான வேலை கிடையாது, சிங்கத்துக்கான வேலை. ஸோ சிங்கத்தை வந்து அதோடைய குகைக்குள்ள போட்டு அடைக்கிறதுக்கு இல்ல, வேற ஒரு இடத்துக்கு நம்ம கூட்டி போறாங்க. அவசரமா போறாங்க கதை திறக்கிறதுக்கு. என்ன பண்ற கதை அப்படியே நடந்தே போகலாம். சிங்கத்தை கூட்டிட்டு போற இடம் பாத்தீங்கன்னா கிட்டதான் இருக்குது. அங்க போய் அங்க போனோன்னே தெரியுது சிங்கமா இல்ல வெங்கமான்னு. அதான் சிங்கம் அங்க போய் எங்களை அசிங்கப்படுத்தாம இருந்தா சரி. இந்த குகை தான், இந்த சிங்கத்தை இங்கதான் இந்த சிங்கத்தை இங்க ஹேர் கட் பண்ணலாம் போயிட்டு வந்திருக்கோம். என்னென்ன அட்ரஸ் பண்ண போறேன் காத்துல வாங்க. ஹாய் செல்லக்குட்டி, இங்க பாருங்க நம்ம மலை திரு திரு முழிக்கிறான். என்னடா நடக்குது இங்க நடக்குது, திரு திரு முழிச்சிட்டு இருக்காப்ல. தம்பி தூக்கு சேர் போட்டுக்கிட்டான் உட்காரத்துக்கு. ஆமா
ஹேர் கட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே நிறைய பேர் சொன்னீங்க, தம்பிக்கு ஹேர் கட் பண்ணி விடுங்க, முடி வந்து வளர்ந்து ஒரு மாதிரி இருக்கான் வித்தியாசமாக, நீங்கள் கோயில் எடுக்கிறப்ப அப்போ பார்த்துக்கலாம், அது வரையும் ஹேர் கட் பண்ணுங்க நீங்கள். ஸோ அதனால் நான் ஹேர் கட் பண்ண வந்திருக்கோம். தலைவர் ஏதோ கண்ணாடியை பார்த்து ரசிச்சுட்டு இருக்காப்புல ஏதோ நடக்குதுண்டு. ஸோ ஏற்கனவே நான் சொன்னல, நம்ம ஏரியாவில் ஒரு சலூன் இருக்குது, அங்கே தான் நான் வந்து ஹேர் கட் பண்ணுவேன். ஸோ அதுதான் அது துபாய் ரிட்டர்ன் தலைவர் தான் அது, நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அவர். என்னப்பா நல்லா சூப்பரா ஸ்டைலா கட் பண்ணி விடுங்க. போலீஸ் கட்டிங் வேணுமா? கீழே எல்லாம் கிராஸ் பண்ணி விட்டுறாதீங்க, அழகா இருக்கட்டும். கிருதா பெருசா வச்சுக்க, மீசிய முறுக்கு மீசை வச்சு விட்டுருங்க. டிசைன் பண்ணி விடுங்க, மீசை வந்து முறுக்கு மீசை வச்சிருங்க, தாடி வந்து வேற மாதிரி வச்சு விடுங்க. பண்ணி விடுங்க, அழகா இருக்கட்டும். என்னடா நடக்குது என்னன்னே தெரியாது பாட்டு கேட்டா இன்னைக்கு இவருக்கு தான் சவால், முடிச்சு விட்டுலாமா? எப்பயுமே ஹேர் கட் பண்ண வரும்போது அந்த முடி வெட்டுறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் முடி பார்த்தா முடி நமக்கு ரொம்ப பிடிக்கும், நம்ம முடி அழகா இருக்கும். ஆமாம் இருங்க, தம்பியை கொஞ்சம் காம் பண்ணிக்கலாம். கழுத்தை சுற்றி ரேப் பண்ணியிருந்த பேப்பரையும் பிச்சு விட்டான், வீட்டுக்கு வாங்க சொல்லி கூட்டுறோம் அவங்கள இருக்கு. அங்கே பாருங்க, அவர் என்டர்டைன் பண்ணுறது செல்லு லட்டு விட்டி. சரி நீ பிடிச்சி ஆமா இன்னொரு சைடு ஹேர் கட் போட்டுருவோம், போட்டு ஃபுல்லாக பார்க்கலாம். ஆமாம் அவன் மிஷின் கட்டிங்னா அவர் கூச்சமாக நல்லா ஜாலியாக இருக்கும், எவ்வளோ குவைட்டாக உட்காந்துருக்கு அப்படின்னு. மிஷின் கட்டிங் பிடிச்சிருக்கு அவனுக்கு, நான் பயந்துட்டு வந்தேன் ஏதோ குழப்படி பண்ணிடுவானுட்டு. பரவாயில்ல, ஆமாம் ஸோ நல்லா ஹேர் கட் முடியட்டும். முடிஞ்சன மண்டையில் வந்து ரோடு கோடெல்லாம் வருதான், எல்லாம் பார்க்கலாம் அப்படி இருக்கு. வெரி குட் சாய்க்குட்டிங்க பாரு, சாய்தேவ் வாவ். இப்போ பார்த்தீங்கன்னா சாய்க்குட்டிக்கு வந்து முடியெல்லாம் வெட்டியாச்சு. முடி வெட்டினதுக்கு அப்புறம் அந்த அதாவது கரெக்டாக ஒரே ஈவனாக கொண்டு வருவாங்க பாருங்களா, முடி கசகசன்னு இருக்குதா அதை வந்து அப்படி லைட்டாக ஷேவ் பண்ணி அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா தலையில் ஒரு கோடு முதல்ல போட்டோம். அந்த ஒரு கோடுக்கே ஆள் சூப்பராக இருந்தா, பட் இருந்தாலும் இன்னும் ரெண்டு கோடை எக்ஸ்ட்ரா போட்டு விடுவோம், என்ன நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ரெண்டு கோடு போடலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சாய் குட்டிக்கு சின்ன வயசுலேருந்து அந்த ஸ்பைக்கு ஹேர் ஸ்டைல்னால் சூப்பராக இருக்கும், அது அவனுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சரி அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு ரெண்டாவது கோடு சூப்பராக ரெடி ஆகிட்டாப்பில் நம்ம சாய் குட்டி. என்னென்ன நாங்கள் பயந்து இருந்தோம், அதை தொந்தரவு பண்ணுவான்ட்டு, ஆனால் தொந்தரவெலாம் பண்ணல, ரொம்ப ஸ்மார்ட்டாக அமைதியாக இருந்துக்கிட்டாப்பில் ஹேர் கட் சூப்பராக முடிஞ்சிச்சு. சாய் குட்டி இங்கே பாருங்கள், எல்லோரும் பாருங்கள், சாய் தேவ் இங்கே பாருங்கள், தலை குட்டி மண்டல ஒரு ரெண்டு கோடு போட்டாச்சு அப்பா, கூச்சம் தாங்க முடியல அவருக்கு. ஓகே எல்லா சிஸ்டர்ஸும் சொன்னீங்க ஹேர் கட் பண்ணுங்க ஹேர் கட் பண்ணுங்கன்னு, ஜிக்கு ஒரு சவால் தான், ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டானா? டிஸ்டர்ப் பண்ணல, அழகாயிடுச்சு. சரி வாங்க இதோட நம்ம அழைச்சிக்கிட்டு சாய்க்குட்டி எங்க வீட்டுக்கு போலாம்.
அங்க போய் தான் குளிக்க வைக்கணும் தம்பி. ஆமா அங்க போய் தான் ஹாட் வாட்டர். என்ன பாப்பா அங்க இருக்கா? பாப்பா கூட்டிட்டே இருக்கா வந்து என்ன கூடி போங்க பாரு. சோ அங்க போயிடு. இவரே இந்தானா டேய். ஆமா இவனை குளி பண்ணிட்டு பாப்பாயை கூட்டி வந்துறோம். எனக்கா? ஓகே. இப்போ இந்த ஹேர் ஸ்டைல காட்டுறதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து எங்க மாமியார் வீட்டுக்கு கிளம்பிரலாம். எடுத்தோன்னே மாமியார் வீட்டில் போய் காட்டிடணும் அப்படின்னு தோணுச்சு. இன்னொன்று பாப்பா வேறு கூப்பிட்டுட்டே இருக்கிறதுனால நாங்கள் முத கிளம்பிட்டோம். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா இந்த முடி இல்லாதவங்களுக்கு முடி கூட ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. வந்திருக்காப்புல அங்கே பாட்டி போடுறடி. மூணு கோடு என்ன அம்மா மண்டையை தடை விட்டுட்டாங்க ஸ்டைல ஸ்பைக் இருந்த மண்டையை தடை விட்டாங்களே நீட்டா இருந்த மண்டையை படுக்க வச்சிட்டீங்க ஏப்பா சரி என்ன வெக்க வந்துருச்சா வீடியோ வரியா கடையில கலவரம் பண்ணா இப்பதான் எட்டில வரேன் இங்க பாருங்க சாய் குட்டியோட ஹேர் ஸ்டைல் வந்து காரணியா பிடிக்கலையா இனிமே வீட்டுக்கு வராதா காரணியா வாடா வர மாட்டா ஹேய் ஏன் பிடிக்கல உனக்கு அத சொல்லு ஏ தம்பியோட ஹேர் ஸ்டைல் பிடிக்கலையா எங்க ஆளுக்கான அவன் எப்படி இருக்கான் பாத்து சொல்லு எங்க அந்த மூஞ்ச காணா பத்தியா சைட்ல கூட பத்தியா அம்மா என்ன கரையா கடிச்சு வச்ச மாதிரி இருக்குன்றாங்க என்ன முடி வெட்டிடலாமா சாய்குடி தள்ளி வந்து டிவி பாரு வா ஒரே குதூகலம் சாய்குட்டிக்கு அது சரண்யா கிட்ட அடிக்கடி நான் போயிட்டே இருந்தேன் எதுக்குன்னா அந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குன்னு சரண்யா தான் அடிக்கடி சொல்லிட்டு இருந்தாங்க சரி நல்லா இருக்குன்னு சொல்ற ஆளுகிட்டே திருப்பி திருப்பி போய் நிப்போம் அப்பதான் இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க நான் அங்கேயே போய் நின்றுட்டு இருந்தான் இப்போ உங்ககிட்ட சொன்னாதான் சரண்யா கிட்டே சொல்லிட்டு இருந்தேன் இதை பார்த்தீங்கன்னா சரண்யா வந்து நேற்று கோலம் போட்டுட்டு இருக்காங்களான்னு கேட்டிருந்தீங்க ஒரு சிஸ்டர் ஆமாம் இந்த இது வாசலில் கோலம் போட மழை வந்து அதை கலக்க கோலம் போட மழை வந்து அதை கலக்க இப்படியே போய்கிட்டு இருக்கு ஆனால் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா மழையினால ஒரே சந்தோஷம் எனக்கும் மகிக்கும் ஏன் அப்படின்னா நம்ம வந்து அந்த பில்லர் போட்டிருக்கோம்ல ஸோ அந்த தண்ணி மழை வர்றதுனால எங்களுக்கு அது வந்து பெரிய சந்தோஷம் எல்லாருமே சொன்னாங்க இந்த நேரத்தில் மழை வர்றது ரொம்ப நல்லதுங்க அப்படின்னு சொல்லி இன்னொன்று பார்த்தீங்கன்னா தண்ணி நம்மளுக்கு ரொம்ப கிட்டத்திலே கிடைக்குது எல்லாமே நல்லபடியாக நடக்குது கடவுள் இந்த மற்றபடி அந்த ஈபி பிரச்சனை இதையும் நல்லபடியாக முடிச்சிட்டாரு அப்படின்னா ரொம்ப நிம்மதியாக இருக்கும் நம்மளுக்கு ஸோ இந்த புத்தாண்டு வந்து எல்லாருக்குமே நல்லபடியாக அமையிறதுக்கு வாழ்த்துக்கள் எனக்கு என்னென்னா ஒரு தெம்பாவே இருக்கு இந்த வருஷம் நம்ம வந்து கார்த்திகை மாதம் வீட்டுக்கு கிரக பிரவேசம் வைக்கிற அளவுக்கு பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ஸோ எல்லா சிஸ்டர்ஸும் எங்களுக்காகவும் வேண்டிக்கோங்க அண்ணா தம்பி எல்லாரும் வேண்டிக்கோங்க ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு சொல்லிட்டு பழையபடி சிஸ்டர்னு வருது அழகுநில அக்கா கிட்டே எனக்கு ஒரே சிரிப்பு என்னென்னா இதுதான் அவங்க புது நைட்டின்னு சொன்னாங்க அப்போ இன்னொன்று வச்சுருந்தீங்களா அது எங்கன்னு கேட்டேன் ஆ அதை பொங்கலுக்கு தான் போடுவேன் அது வரைக்கும் இந்த ஒரு நைட்டி தான் நாங்கள் எனக்கு சிரிப்பு என்னக்கா இது அது வரைக்கும் அதே பழைய நைட்டி தான் போடுவேன் அப்படின்னாங்க சரி இன்றைக்கி வந்து நிறைய சிஸ்டர் சொல்லுவீங்கல்ல அப்பப்போ அழகுநிலாக்கா ஒரே நைட்டி ஒரே நைட்டின்னு அதனால தான் இன்றைக்கி அந்த அக்காவை நான் வீடியோவே எடுத்து நைட்டியை மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வெளியில் உக்காந்து பேப்பர் படிக்க ஆரம்பித்தாங்க ஆனால் அதை எல்லாத்தையும் சாய் குட்டி கிழிக்க ஆரம்பிச்சிட்டான் சரி படித்தது ஒரு பக்கம் கிழிச்சது ஒரு பக்கம் இருக்கட்டும்னு விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகிலேஷ் வந்து ஹேர் ஸ்டைல் சூப்பராக இருக்குது சொல்லிட்டு இருந்தான் ஸோ எல்லாருக்கிட்டையும் இந்த தலையை காமிச்சிட்டு நாங்களும் பார்த்தீங்கன்னா அப்படியே வீட்டுக்கும் கிளம்பியாச்சு மழை இன்னும் நல்லா அடித்தா எங்களுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு எப்படி போகுதுன்னு சொல்லுங்கள் இந்த நாள் ரொம்ப ஜாலியாக இருக்கட்டும் ஸோ இந்த விளாக் நம்ம இதோட முடிச்சிடலாம் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சதா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க